காஞ்சி சங்கராச்சாரியார் வாழ்க்கை பாதை. 83 வயதாகும் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி உடல்நலக் குறைவால் காலமானார். சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வந்த ஜெயேந்திரர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இன்று தினம் காலை அவருக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காஞ்சி சங்கர மடம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி ஜெயேந்திரர் காலமானார். இதையடுத்து அவரது உடல் சங்கர மடத்துக்கு கொண்டு வரப்பட்டு பக்தர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய மகாதேவா ஐயர் என்ற இயற்பெயரை கொண்ட ஜெயேந்திர சரஸ்வதி காஞ்சி மடத்தின் 69வது மடாதிபதியாக 1994 ஜெயேந்திர சரஸ்வதி பொறுப்பேற்றார். முன்னதாக 1954 காஞ்சி சங்கர மடத்தின் இளைய மடாதிபதியாக நியமிக்கப்பட்டார் காஞ்சி ஜெயேந்திர என்பது குறிப்பிடத்தக்கது. தனது 19வது வயதில் அவர் இளைய மடாதிபதியானார். ஜெயேந்திரரின் மறைவையொட்டி காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கிறது. அங்கு சுவாமி தரிசனத்துக்காக வந்த பக்தர்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கில் 2005 நவம்பர் 11 ஜெயேந்திரர் கைது செய்யப்பட்டார். பின்னர் 2006 ஜனவரி மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார். இதைத் தொடர்ந்து ஜெயேந்திரர் விஜயேந்திரர் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே விடுதலை செய்யப்படுவதாக புதுவை நீதிமன்றம் 2013 தீர்ப்பு வழங்கியது. சரி, சங்கராச்சாரியர் பற்றி நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எங்கிட்ட சொல்லுங்கள். மேலும் இது மாதிரி நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.